அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் நூற்றி இருபத்தி ஏழாவது மூலிகையாக நம்ம பார்க்க இருக்கிறது சிறுபிளை மூலிகையினுடைய முதல் தரத்தை பற்றி இதில் வந்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் அரசல் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்சும் பலையும் காட்டும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் அடுத்து இந்த சிறுபிலையினுடைய முதல் தரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவிலையே கொடுத்துருக்கிறேன் தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க ரெஃப்ரென்ஸ்க்காக நம்ம அலசல் சேனலில் வந்து மூலிகை வரிசையில் ஏக பத்தொன்பதாவது மூலிகையில் சிறுபிளையை பற்றி நான் போட்டிருக்கேன் அதில் வந்து எல்லா பகுதியிலையுமே கிடையக்கூடிய பொதுவான வகையான தான் நான் குறிப்பிட்டிருப்பேன் இப்போ நம்ம பார்க்குற இந்த சிறுபிலையை வந்து அரிதான சிவப்பு நிற இலைகளையும் தண்டுகளையும் உடைய வகை இதைத்தான் வந்து மருத்துவம் பார்ப்பங்களும் பார்ப்பவர்களும் மந்திரம் செய்வர்களும் அதிகமாக பயன்படுத்துவர் இது கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் அந்த பொதுவான வகையை வந்து பயன்படுத்தலாம் பொதுவாக நான் அந்த பத்தொன்பதாவது மூலிகையில் சிறுபிலையில் சொல்லாமல் விட்ட சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை இதில் சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்க இந்த சிறுபிலை வந்து ஒரு விஷகடி மூலிகையும் கூட இது வந்து பாம்பு கடிக்கு வந்து முக்கியமான ஒரு மூலிகை நீங்கள் வனப்பகுதிகளுக்கோ காட்டுகளுக்கோ செல்லும் பொழுது அங்கே வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷப்பூச்சியோ அல்லது பாம்போ கடித்து விட்டால் நீங்கள் உங்களுக்கு பக் பக்கத்தில் இந்த சிறு இருந்ததுன்னா இந்த சிறு இருந்தாலும் சரி அந்த சிறு இருந்தாலும் சரி சிறுபிலை எந்த வகையாக இருந்தாலும் சரி உடனடியாக அந்த சிறுபிலையை பிடுங்கி அதனுடைய வேரை வந்து மென்று தின்ட்டிங்கன்னா விஷம் அந்த அளவுக்கு ஏறாது நீங்கள் வந்து விஷத்திலிருந்து தப்பிக்கலாம் அடுத்ததாக ரெண்டாவதாக என்ன செய்யணும்னா உங்களுக்கு சிறுநீரகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நான் சொல்லுவேன் முக்கியமாக இந்த சிறுபிலை தான் மிக முக்கியமான மொழிகை சிறுநீரகல்ல கரைக்கிறதுல தான் வாழை ஆணை நெரிஞ்சல் அதெல்லாம் சொல்லலாம் இது வந்து ஆணை நெறிஞ்சில் வந்து சூட்டை கம்மி பண்ணி அந்த சிறுநீரகங்களில் கரைக்கும் இது வந்து அப்படி கிடையாது இது வந்து உடனடியாக நிவாரணங்கள் தரக்கூடிய உடனடியாக வலி இருந்தால் உங்களுக்கு உடனே போய்க்கணும் அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க இந்த சிறுவில ஒரு கைப்பிடி அதாவது இதுவாக இருந்தாலும் சரி அதுவாக இருந்தாலும் சரி இது கிடைக்க ஆசியத்தில் அதை எடுத்துங்க ஒரு கைப்பிடியாக இலையை வந்து பிடிங்கிக்கங்க நல்லா கல்வத்தில் இல்லைன்னா அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துங்க நல்லா கம்மியை வந்து காரம் இல்லாமல் க நல்லா கழுவிட்டு அரைச்சி ஒரு கைப்பிடி இலையை அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு டம்ளர் சுத்தமான பசும்பால் தண்ணி கலக்காத பசும்பால் அப்போவே பீச்சினதாக இருக்கணும் அடுத்ததாக குங்குமப்பூ வந்து ஒரு டப்பா ஒரு ரெண்டு கிராம் டப்பா வாங்கி வச்சுக்குங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் உங்களுக்கு சிறுநீரில் கல் இருக்குது அப்படி இருக்கும் தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலைல அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த உருகைப்பிடி இலையை அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதையும் சுத்தமாக நல்ல வலுவல்னு அரைச்சிக்கிறன்னா இந்த ஊர்டம் பசும்பாலில் வந்து அந்த நெல்லிக்காய் அளவை வந்து எடுத்து கலைக்கிறனா நெல்லிக்காய் அளவு அரைச்சி வச்சுருக்கதை கலக்கிட்டு ஒரு ரெண்டு விரலில் கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்து அதில் வந்து போட்டு கலக்கிருங்க இப்போ வந்து இதை வந்து கா நீங்கள் வந்து குடிச்சிருங்க வெறு வயிற்றில் குடிக்கணும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் இதே மாதிரி தொடர்ந்து காலையில் காலையில் ஏழு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு இடுப்பு பகுதியில் சின்ன கல்லுந்து வலி ஏற்பட்டுச்சுன்னா அந்த வலி வந்து குறஞ்சிரும் தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது கல் வந்து கரைஞ்சி எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் வெளியேறும் இதை வந்து இந்த இந்த முறை வந்து கண்டிப்பாக பலனளிக்கும் இதை பயன்படுத்திட்டு இது அளவுக்கு உங்களுக்கு பலனளிக்குதுன்னு எனக்கு கமனில் சொல்லுங்கள் இந்த விடியோவில் நம்ம சிறுபிள்ளையினுடைய முதல் தரத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இதே ஒன்று ஒரு காலத்தில் உங்களோடு சேர்ந்து அழுத்தம் முறை உங்களது கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி